சுத்தமா என்னோட மேரேஜ் பிளான் கிராஷ் ஆனதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா எனக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பீங்கனா நீங்களே எனக்கு ஒரு மாப்பிள்ள பாருங்க. கிரேட் ஐடியா. என்னது? 24 மணி நேரத்துக்குள்ள நான் உனக்கு பெர்ஃபெக்ட் பையனை பிடிக்கிறேன். தி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ. பை. சின்ன வயசுல இருந்து பாக்குற முகமாச்சு. ஓ அப்படியா? உனக்கு அவன் ஓகே, அவனுக்கு நீ கியூட்டா இருப்பேன்னு தெரியல. ஏன் எனக்கு என்ன? நான் சேம சூப்பர். அதான் மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாருல, எப்ப கூட்டிட்டு வர போறீங்க? ஈவினிங் கூட்டிட்டு வரேன்னு சொன்னல, வெயிட் பண்ணு. முடியாது, இப்பவே வரணும். இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப வர முடியாது. என்ன வேலை? வேலை தான் முக்கியமா? அப்படி என்ன வேலை சொல்லுங்க. கேக்குறேன். அது நான் இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நான் இப்ப எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? ஹலோ, எங்க இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போற பையனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. பையன் அங்க உன் பக்கத்திலே தான் இருக்கான். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? இங்க என்ன தவிர வேற யாருமே இல்ல. திரும்பி பாரு யார் இருக்கான்னு தெரியும். நம்ம அப்படியே சிம்பு நயன்தாரா மாதிரியே இருக்கோம்ல. எதுக்கு வம்பு? பாயம் போடுங்க. அஜய், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் கவலையா இருக்கு? இப்போ நாங்க வெளிய போறோம் இல்லையா? நீங்க வெளிய போறதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க ஒரு கல்யாணத்துக்காக போறோம் இல்லையா? போங்க. அங்கேயே ரெண்டு நாள் இருக்க வேண்டியிருக்கும் இல்லையா? இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு துணையா எங்க சமயோவை விட்டுட்டு போறோம் இல்லையா? அப்போ நீங்க கவலைப்படுறது நியாயம். உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போலாம்ல. என்ன அஜய், எங்க பொண்ணை நாங்களே விட்டுட்டு போறோம்ன்றோம், உங்களுக்கு எதுக்கு கவலை? அதான் எங்க அப்பா அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஓ மேல இல்லம்மா, அஜய் மேல இருக்கிற நம்பிக்கை. பத்ரமார் சமயம், சாரி பத்ரமாருங்க அஜய். தேங்க்ஸ் அங்கிள். டாமன் ஜெரி பார்த்துட்டு இருக்கல, தள்ளு. ஓ, நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டியா? அப்படின்னா போய் படுக்க வேண்டியதானே? லேட்டா போடுதா கிளாமர் போயிடும். என்னது? தூக்கம் வரல அஜய். இப்படி டச் பண்ணா தூக்கம் வந்துருமா? ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏய், நோ சம் யூ பிஹேவ் யுவர் செல்ஃப். உங்க அம்மா அப்பா நம்மள நம்பி இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க நம்பிக்கை நம்ம நாசமாக்க கூடாது இல்லையா? வாட் இஸ் திஸ்? நான்
திடீர்னு சொல்லிக்காம கொலிக்காம எங்க வீட்டை விட்டு வந்துட்டேன். என்ன பாக்குறதையும் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் போன் பண்ணா கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறல்ல. அப்படின்னா என்ன மறந்துடலான்னு முடிவு பண்ணிட்டே ஆச்சு. நீ ஆச்சே இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற, நம்ம ரெண்டு பேரும் பழகினதெல்லாம் மறந்துட்டியா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறியா? எனக்கு எதுவுமே புரியல. சாமி உனக்கு நல்லது நினைப்பு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நீ இப்ப இருக்கிற நிலைமையில என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நானும் உன்ன மாதிரி எல்லாத்தையும் மறந்துடணும். மறுபடியும் ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ண கூடாது. யாராவது ஒரு நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும். இதானே நீ சொல்ல வந்தது? ஆமா. எனக்கு எல்லாமே நீ தான் நினைச்ச. என்னை விட்டு நீ பிரிஞ்சு போறது, என் உயிரை என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. நீ தான் என்னுடைய உயிர் சமயம். என்னோட உயிர் நல்லா இருக்கணும்னா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதை தவிர வேற வழியே இல்லை.